வெல்கம் பேக் மக்களே. இன்றைக்கி நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லி இந்த மாதிரி ஒரு கேம் ப்ளே போட போகிறோம். அது வேறு ஒன்றும் இல்லை, ரெசிடென்ட் ஈவிலோட 7th பார்ட்டை தான் நம்ம கேம் ப்ளே பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேமை விளையாட போகிறது நம்ம ஃப்ரெண்ட் தீபன். ஸோ ஹாய் தீபன், வெல்கம். ஹாய் நான் வெல்கம்மா. இட்ஸ் ஓகே, வாங்க நம்ம கேம் ப்ளேவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, கேமை ரெக்கார்ட் போட்டுடலாம். கண்ட்ரோல் டிபி கார்டு. சரி, இது மூணு என்ன நம்புறேன். ஓகே, ஸ்டார்ட் த கேம். இந்த ரெக்கார்ட் ஆகுது. லோடு கேமா நியூ கேமா? நியூ கேம். நியூ கேம் பற்றி விளாடுவோம். ஈஸியாக நார்மலாக. ஓகே, இதெல்லாம் கட் பண்ணி ஆகணும். கட்டலாம் கிடையாது, நோக்க தான்சி. ஐயோ, ஓகே, மறக்காம நம்ம கடைசி இதை பார்ப்போம். கூட இதெல்லாம் அடி வாங்கிட்டு வா. அந்த கையில் அந்த வாட்ச் இருக்காங்க. இந்த கேம் கட்ரேஞ்சருக்கு பஞ்சமே இருக்குது. நைட் யாரும் ஹெட்ஃபோன் போட்டு விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அண்டு விட்டுரும். அதிகமாக இருக்கும். கேம் இன்னொரு பேர் பயோஹாரி. ரெசிடென்ட் எவிலுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக சொன்னேன் இல்லை, அந்த வீட்டுக்குள்ள இருந்த ஒரு வீடியோ. எவனோ அழுகு விட்டுருக்கா, நல்லா பாருங்க. பேய் வந்துருச்சு. எவனோ கத்திர விட்டுருக்கான். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த வீடு அப்படியே பேயா மாறுமாடா. கிளைமேக்ஸில் வீடு தான். எப்படி இந்த என்ஜினியன் படத்தில் ரோபோ வந்து பெரிய ஒரு இதாக நிச்சயம் பற்றியா? அதே தான். ஏய் வீடு பயங்கரமாக. அப்போ வீடு மண்டை எப்படி இருக்கும்? கூம்பு மாதிரி இருக்குமா? இப்படி ஓடு மாதிரி. இது எப்படி சொல்கிறதுன்னா, இதுக்கு ஒரு கார்ட்டூன் சரி நேம் தெரில. ஆ, கோஸ் சரி. ஓகே, ஸ்டோரி கிராஃபிக்ஸ் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கு. அப்போ அந்த பேய் அழியும் சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா, மவுஃப் திருப்புனா இவன் திரும்பி திரும்பி பார்க்குறான். நான் சங்கியில் கால் பண்ணிதான் பார்த்தேன். ஆ, கால் தெரியுது. சூப்பர். ஓ, இதான் ஹேண்ட் பிரேக். ஹேண்ட் பிரேக், அது கியர் இல்லையா? ஏய் மச்சான், ஆம்பளை வண்டி ஓட்டிட்டு வரான்டா. இப்போ நம்ம அவங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும் இங்கேருந்து மூமெண்ட். ஓகே, மொதல் 200 சுற்றி பார்க்கணும். சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு. அதாவது வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கனால இது வந்து ஓரளவு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு தான் சொல்லணும். ஆனால் கொஞ்சம் வீட்டுக்குள்ளே போயிட்டோம்னா கிராஃபிக்ஸ் செட் ஆகிக்கும். பாருங்கள், கொசு பூச்சி தான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஹீட்டட் சொல்லணும் சார். ரெசிடென்ட் இவ்வளோ ஹிட் இல்லாமல் போச்சு, என்ன பண்ணுறது? இன்சிலோட பாஸ்வேர்டு இதில் போட்டிட்டா நான்கிட்டு கண்டாடி. இங்கே ஒரு பெரிய பங்களா இருக்குது. பங்களாக்குள்ளே போக முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. இல்லையே கதவை கூப்பிட்டு வச்சுருக்காங்க. அவங்க இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். நம்ம சம்பூரி அம்பூரியாக கிடையாது. ஓகே, பட்டன் ப்ரெஸ் பண்ணியாச்சு, வேலைக்கு ஆகலை. சங்கிலிய நம்ம பவரால் திறக்க முடியல. திரும்பி போகிற பார்த்தா நமக்கு ஏ ஓட்டு போகிற மிஷின் பார்த்துருக்கியா? கையை வச்சேன்னே பசங்க முடியும். அப்போ இதில் பச்சைக்குள்ள லைட் எரியணும். எரியலை. ஸோ நம்ம வேறு வழியை இப்போ பார்த்துட்டு போகணும். கியர் லைட்டை திறந்த மாதிரி இருக்கு. சங்கிலியை போட்டு கூட்டு வச்சுருக்காங்க.
இங்க ஒரு பழைய அம்பாஸ்ட் கார் நிக்குது. ஏ இந்த கார் தான் அவங்க வந்த காரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஓபன் பண்ணி பார்ப்போம் என்ன இருக்கு. உள்ளே பேப்பர் இருக்கு. வாவ் இன்னும் பழைய புக்கு டைரி பின்னாடி என்ன இருக்கு பாரு. ஜாயின் அஸ். ஓகே வாப்பா. ஓகே இது வேணாம் ஒன்றுத்துக்கு கிடைக்காது. அவங்க கூட ஜாயின் பண்ண சொல்கிறாங்கடா. இப்போ போய் ஜாயின் பண்ண போகிறோம் அங்கிருக்குள்ள கிரும சாய் ஒன்று டீப் போட்டு விளாண்டுருக்காங்க. அங்கே இந்த கேப்பில் எவ்வளோ பூந்துருவோம் அப்படின்னா. நீ எலி என்பதை மணிக்கூர் முறையை நிரூபிக்கிற. இப்படி பூந்து பூந்து போகிறோம் மட்டும் பாருங்க பூர்ந்து. இந்த கொசு வேறு டிஸ்டர்ப் பண்ணுது. அது கொசு இல்லைடா இலை வந்து மாட்டுது. கையில் வயரா வந்து மாட்டுது. கையில் மட்டும் போதும் தெரியல பாருங்க இலை வாய்ப்பு எல்லாம் போதான். ஏன் இங்கே வேணால் நடக்கிறேன்டா. இவன் தான் அந்த பொண்ணை தூக்கிட்டு போனேன். பேய் பேய் மனிதன் பேய் பாதி மனிதன் பாதி தூயில் பேய் என்ன பண்ணியிருப்பான். அதை அவனுக்கு தான் நினச்சான். மொத்தம் மூணு பேரை கடத்திருக்கான். அதில் ஒருத்தனை கொண்டுட்டான். கோயிலில் நித்யானந்த ஃபேனாக இருப்பானோ. அதுக்கு எதுக்கு அவங்க எடுத்துக்கணும் தெரிஞ்சு வச்சான். பொண்ணு தொடரில் வச்சுருக்காங்க. வாங்க நம்ம போவோம். இங்கே பாருங்க தண்ணி தங்கி இருக்கு. தண்ணி எடுத்து குடிக்க ட்ரை பண்ணுவோமா. தண்ணியா இது முதல் சாக்கடை சகிச்சு அவங்க வந்து போவோம். ஓ உணவு கிடைத்து விட்டது. கீழே நம்ம செத்து கிடக்கு. அப்போ நம்ம அப்படியே ஓடிடணும். அப்பா டை படித்து விட்டோம். சோத்துலேயே அடி வாங்கியாச்சு. சேத்துலேயே அடி வாங்கியாச்சு. இங்கே போஞ்சிக்கிட்டு இருக்கு. பேக் அடிக்கிறேங்கிறத கன்ஃபார்ம் பண்ணலாம். உங்களிடம் வர்க்குது லைசன்ஸ் டிரைவர் லைசன்ஸ். ஓ அது காணா போன பொண்ணோட லைசன்ஸ் அட்டை போட்டாச்சு. அப்படியோ வாங்க இப்போ நம்ம ஓடிடலாம். உள்ள வேக டேக் கடக்கார பாடுறா. உள்ள இன்னமும் ஆடிட்டு இருக்கு பாரு. இன்னமும் ஆடுது பாருங்க. ஊஞ்சல் ஆடுது. அதுவாக ஆடுது. வாங்க நம்ம போய் ஆட்டி விடுவோம். கிட்டப்போ நான் நின்றுச்சு. நமக்கு பேய் பயந்துருச்சுடா. ஆடு இந்த ஆடு நீ தைரியம் ஆச்சு. திரும்பி தூரத்தில் இருந்து பாரு ஆடுதான். அதான் தாரம் வந்து பேய் பயந்துருச்சு. நம்மளை பத்து மணி பிடிக்குன்னா நம்மளே ஸ்பைடர் மேன் கூட இருக்க வீடா இருக்குமா. மேபி பைப்புகள் உண்டை இருட்டா இருக்குடா இருக்கு. சின்ன போவோம். லைட்டு சுவிட்சு போடுங்கடா. ஆ போட்டியா சுவிட்சுக்கு என்ன அமுக்குண்ணே. எஃப் என் டேப் போட்டு ஒட்டிக்காங்க. சங்கிலி போட்டு கட்டிக்காயா. ஓ இங்கே நமக்கு சமையல் சமைச்சு வச்சுருக்காங்க. அவங்க போய் சாப்பிட்லாம். இதை ஸ்டார்டிங்கில் அந்த பொண்ணு வந்து தந்து கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டுமா இல்லை. எஸ் ஆ டேப் இருக்கும். உள்ளே கரப்பம் சீனம் ஓடுது. சாப்பாடா மேன் வர்சஸ் வைல்டு பார்த்தது இல்லை. ஏதோ பூச்சி கிடச்சா கூட சாப்பிடுவேன். அதையும் வராமல் இப்போ சாப்பிட்றோம். ஓகே இதுக்கு என்ன பார்ப்போம். வா இது என்ன வகையான கறி உணவு. விவேக் தான் பையன் பண்ணு திருச்சி திறப்போம். காக்கா பிரியாணி திருச்சத்தில் உணவு முழுசாக்கா வச்சுருப்பாங்க நினைக்கிறேன். செய் பார்க்கறி கன்றாவியா இருக்கு. அவன் என்ன அது என்ன கன்றாவி கேட்டுதான் உண்டாது. சங்க உட்காந்து பார்ப்போம். எதுவும் கழுவி ஊற்றுற மாதிரி இருக்குடா. இன்னும் கழுவி வழி ஊற்றிருக்காங்க நல்லா தெரியுது. வேறு எதாவது பார்க்கணும். லாக்கில் இருக்கு. ஆ எதுவும் கிடைச்சி ஃபோட்டோ இருக்குது. அதே மாதிரி இருக்குது. பேயோட ஃபோட்டோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மண்டே மட்டும் தானோ. மண்டே அது ஃபோட்டோலேயே பாதியே காணும். அப்போ நேரில் எப்படி இருக்குமோ.
இங்கே ஒரு நியூஸ் பேப்பர் எழுதுறேன். நியூஸ் பேப்பரில் என்ன இருக்குது? ஓவர் 20 மிஸ்ஸிங் இன் 2 இயர்ஸ். 2 வருஷத்தில் 20 பேர் காணாமல் போயிருக்காங்கப்பா. அவ்வளோதாங்க, கம்மியாக இருக்கு. அப்போ இது வந்து மொக்கை கேம். இது என்ன, இது வாட் இஸ் திஸ்? ஆட்டு தொலை கழி வச்ச மாதிரி இருக்கு. கண்ணாடி போவாங்க, நம்ம முறை வைப்போம். ஒன்றுமே தெளிவான அழகாக இருக்காங்க, நம்ம முறை காமிக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ள வந்தாச்சு. நம்ம இங்கே போவேன் அப்பனா, உள்ள பேய் இருந்தாலும் வரும். இங்கிட்ட திறக்க முடியல, திறக்க முடிஞ்சு அவங்க மாடிப்பீடு ஏறி பார்த்துட்டு அப்புறம் இந்த கீழே கருந்து போயிடலாம். ரன், பழைய படிக்கட்டாக இருக்கு, டக்குன்னு உடச்சு கூட்டுக்க போகிறாங்க. ஏன்னா கயிறு கட்டி விளையாண்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு கேம் ஃபேனாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஊஞ்சலே கட்டிடுவாங்க. ஆ, எதோ இருக்குடா. ஓ, இது சேவ் பண்ணுறதுக்கு சேர் வச்சுக்கோ. அங்கிட்டு ஒன்று இருக்கு. ஓ, டேப் கிடச்சிருக்கு நமக்கு. இப்போ ஒரு ஃபுட்டேஜ், அது எப்போ கீழே கடத்திட்டு ஃபுட்டேஜுக்கு போய் மேலே வைப்பாங்களா? அதான் பேயோட ட்ரிக், ஐஸ் பே. நல்ல சேஃப்டியான பேயா இருக்கு. உங்கள ஒரு சேவை முடியாச்சு. உள்ளே இருக்கான்னு பார்த்துட்டு போயிடலாம். பழைய கட்டடம் மச்சா, நெட் இருக்கா? இங்கே எதாவது பேப்பர்ஸ் கிடக்குது. இங்கே பாருங்கள், ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எடுத்து வை. என்னடா, எது எதோ தெரியுது. ஃபோட்டோவா? ஃபோட்டோடா. இங்கே ஓ மை காட், இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்க. கால் பண்ண தெரியுது வரேன். என் சர்டிஃபிகேட் போர்டு, கரண்ட் போர்டில் எடுத்தா கையை வைக்கிற பத்தியா? நீ எல்லாம் எங்கேயோ போன மூணு லைசன்ஸை போய் கரண்ட் போர்டில் வைக்கிறேன். ஓகே, லைசன்ஸ் ஒர்க்காக வலை கரண்ட் போர்டு சரி. அங்கே பியானை வாசிப்போம். அப்படின் நம்ம அப்படியா போய் பியானை வாசிக்க விடல. நம்மகிட்ட இருக்க எதையும் கொடுக்கக்கூடாது அந்த பேய்க்கு. கரெக்ட், அவன் டேப் போட்டு வைப்போம். நம்ம கிளி நிறுத்த டேப்பை டேப் ரெக்கார்ட் சூப்பராக இருக்குல்ல. சரி வச்சேன்னா உள்ளே போயிட்டு உள்ளே போய்க்கிச்சு. நீ பழங்காலத்து டேப் ரெக்கார்ட் வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று கேரக்டர் И, кстати, позаботьте о звуке, а не как тогда вам орила. Не надо. Не надо. Уже, блядь, 2 года прошло. Не важно. Он новичок? Не нравится он мне. Что, опять? Ты не удивляйся, если придется искать замену. Новый план. Сначала походим внутри, а потом снимем вступление. Не медуа, ранее, если нам будет, не забудь про название шоу, ладно? Не вопрос. ஐயோ, குயில்லாம் கிடச்சிது. இந்த குயில் சவுண்டு வேறு யார் கேம்ப்ளே இருக்கு. நம்ம லொக்கேஷன் இந்த மாதிரிலாம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஆடியன்ஸ் வந்து பொறுமையாக வராங்க. நீ பேசாம உள்ள போயிருங்க. ரோஸ் மோட்டார் ரெடி பண்ணி பார்த்தாச்சு. நீங்கள் கதவு உடச்சதும் இருக்கும். அந்த டீசர்ட்காரன் செத்து போயிருவான் நினைக்கிறேன். கூட்டி வச்சு நான் ஒரு இடத்த உடச்சிட்டான். இதே மாதிரி எல்லா கதையும் உடைக்கலாம்ல. இவன் உடச்சு உடைக்கணும். உடச்சனால தான் பேய் இவனை கொண்டு இருக்கு. அப்படி ஒன்று கொடுத்துருக்கா அர்றாவன பேய் விலை மிச்சம் பண்ணிக்கிட்டு. Пиздец, я когда-то ведущим был. Ты знал? Помощником ты был, а не ведущим. Чего? Ничего.
Просвети меня, Андре. Заброшенная ферма, пропавшая семья, возможно, убийство. Как обычно. И наур, наулебанда. Сколько лет у вас стоит заброшенным? Наулебан. Люблю эту мергаду. அப்போ வந்து கடம்பு காக்க ஆமாம் அப்போதான் காக்கா கறி இப்போ ஒன்றும் இல்லை இங்கே ஃப்ரிட்ஜில் வைப்போம் ஃப்ரிட்ஜ் அப்படியே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜில் பிரச்சனை இல்லை Маргарет Бейкер они были тихими, но не отсталыми. Хотя были слухи про их сына Лукаса. Типа, дурная кровь. Там где пунктуешь, блин! На ура! И зачем? Я только надел свои лучшие ботинки. Иду к пенем, да. Иду к пенем, да. О, черт! Хорошо, что у меня прививки сделаны. Хотя... Это же отличный пол! Андрей, как думаешь? Андрей? 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 Аппа, да гарпам бы чинчила. Вот, ты с фьючер. Андрей! Гость, ты видел, куда пошел? Гость, ты сайну не рыган мутри. Он пейгна парча пейгна. Идиот! Он не рыган, сука! நமக்கு இங்கேயாவது இருக்கான் பார்க்கலாம் எதுவும் இல்லை அது காணும் இருக்கா இருக்கா இருக்கான் இங்கே இன்னும் காமிச்ச மாதிரி இருந்துச்சு இந்த கதவை இவங்க தான் உடைக்கிறேன் இப்போடா இப்போ திருப்பேன் அவன் பக்கம் திருப்பேன் நான் திறந்து விடுறேன் அப்படின்னா அவன் சொன்னா உள்ள ஓடுறான் நீ திறக்கல எலி மாதிரி உள்ள போயிட்டு இருக்கான் முடிக்கிட்டான் இங்கே தான் ஃபோட்டோ கிடைச்சிச்சு இங்கே ஃபோட்டோவை காணும் அங்கே கரண்ட் பிடிச்சி கையப்போம் நாட் ஒர்க்கிங் ஏ இங்க பாரு உன்ன கவனிச்சு டிவி பெட்டி மேல பிளேயர் இல்ல அப்ப நான் அப்ப பேய் தான் பிளேயர் வச்சிருக்கு இது ஒரு போட்டோ அது பேய் குடும்பமா இருக்கும் நவுற 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 நவுல பண்ணா தடவை நம்ம இவனை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சுடுவோம் இவன் போக மாட்டான் நம்ம போனதுக்கப்புறம் தான் வருவான் பயந்தா காவிரி மோரே பார்க்கணும் அப்படியே பார்க்க முடியல வரமாட்டேன் ஓகே இங்கிருந்தா நம்ம நிற்கிறான் அப்படியே அடிப்போம் போகிறோம் சித்து கிடக்கிறேன் அவன் படம் முடிஞ்சிச்சு ஸோ இத்தோட வந்து சேவ் பண்ணி வச்சுக்க மிச்சத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் போஸ் எங்கே போய் சேவ் பண்ணுறது மொட்டை மாடிக்கு ஏறணும் போய் ஏறு மிச்சத்தை எல்லாத்தையும் நாளைக்கு பார்ப்போம் இது என்னது இப்படி திருப்பி ஃபோட்டோ மாட்டுக்கு இந்த பேய் உடை என்னன்னு புரியல பேக் வா ஓகே இப்போ இப்போ நம்ம சேவ் பண்ணுவோம் கேம் சேவ் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ஓகே ஓனர்ஸா ஓனர்ஸா அவன் இங்கிட்டு தான் போனாங்க
ஏ ஆமாம் அது போ அந்த மிஷின் போ அவன் எந்த சைடு உள்ள நுழைஞ்சாங்க இங்கிட்ட முனைஞ்சேன் இந்த இங்கே கேப் இருந்துச்சு இப்போ கேப் இல்லை இல்லை கொஞ்சம் அந்த சைட்லாம் பாரு கீழே உட்காந்து போய் பாரு வச்சு அடைச்சி காய்க்கிறேன் இந்தா இங்கே இருக்கு பாரு இந்த தூக்கலாக இருக்கு சர்க்கியூட் போட்டு போய் கையப்போம் ஏ லைட் எரியுதுதா இது ஒன்றும் ஒர்க் ஆகுது தண்ணி லைட் ஒன்று சேவாமுக்கு லைட்டு மாறுதா அப்படியே கரெக்டு அந்த ஃபியூஸ் கட்டு போன நம்பர் இங்கே ஒரு ஃபியூஸ் கட்டை வந்து பண்ணுறோம் சரி நாலு இருந்து மூணு இருக்கு ஃபியூஸ் கட்டை ஃபஸ்ட்டு எங்கே தேடி கண்டுபிடிக்கணும் கண்ணி ஒரு கதை ஒரு கூட இதை உடைக்க திறக்க முடியும் நீங்களும் ஓடி வந்து தள்ளி விடுவார் அவங்களுக்கு மிச்சம் முட்டி வைப்போம் இல்லாமல் இந்த சின்ன ரூம் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும் இந்த போகுது என்ன வழி இந்த கதவை அடைச்சிட்டு இருப்பாங்க சீல் பண்ணி வச்சுருக்காங்க நம்ம உள்ள போகக்கூடாது வச்சுருக்காங்க நோட் பண்ணிக்கணும் சேவ் பண்ண முறையா பட்டன் இப்போ பட்டன் ஒர்க் ஆகும் கிடையாது நாட் ரெஸ்பாண்டிங் அப்போ இருக்கா குட் சேவ் பண்ணிடலாம் இன்னொரு ஸ்லாட்டில் சேவ் பண்ணுவோம் சரி ஓகே அப்படியே கொடு அவ்வளோதான் கொடுக்கு இன்னொரு கூட ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த அடியில் போகிற இதெல்லாம் வந்து இருக்காங்க ஓகே இந்த ட்ரையை நம்ம நாளைக்கு பார்ப்போம் ஸோ இத்துடன் வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இதோட டெய்லி ஐ மீன் ஃபுல் வீடியோ வந்து டெய்லி ஹாஃப் அன் அவர் பார்ட்டாக வந்து உங்களுக்கு ப்ளேபேக் ஆகும் ஸோ பாருங்கள் எல்லோரும் மறக்காமல் பாருங்கள்